சுண்டக்காவும் மந்தக்காளி வத்தலும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு. அப்புறம் சாம்பார் மிளகாய் அப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சீரகா பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதாங்க. அப்புறம் நல்லா இது மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு. அப்புறம் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு நல்லா ஒரு 10-15 பல்லுக்கு மேல எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன சகப்பணுமா மிக்சியில தக்காளி அடிச்சு வச்சிருக்கேன். தக்காளி என்ன மிக்ஸில அடிச்சு வச்சிருக்கேன். ஆமாங்க. சரி, தக்காளிய மிக்ஸி ஒரு 2 குட்டி தக்காளிய மிக்ஸியில சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன். சரி. அப்புறம் ஒரு நல்லா புளி ஒரு லெமன் ரைஸ் புளிய ஊற வச்சு வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்கேன். கரெக்ட்ல இதுதான் இதுக்கு வேண்டிய திங்ஸ்ங்க. சரி, அடுத்தது எப்படி ஒண்ணுன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அடுப்பத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. நல்லெண்ணெய் ஊத்திட்டு இந்த ரெண்டு வத்தலையும் போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டியா. இது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனேங்க, இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனே தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி மிக்ஸியில் அடிச்சு வச்சுருக்கேன். ரெண்டு குட்டி தக்காளி இல்லை ஒரு பெரிய தக்காளி அந்த இந்த மாதிரி சேர்த்து நல்லா இது பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கின உடனே தக்காளி அந்த இது சாஸ் அந்த சாஸ் வதங்கின உடனே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பவுடர்லாம் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு பவுடர் போடுறியா? சில்லி பவுடர், தனியா பவுடர், சாம்பார் மிளகாய் அப்படி சீரக பவுடர், எல்லாம் சிம்லேயே கொஞ்சம் அந்த எண்ணெய் பெரிய இருக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி தனியை அதில் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுங்க. இப்போ இந்த மந்தக்காளி வத்தலும் இதுவும் சேர்த்து இருக்குல்லங்க, அதில் கொஞ்சோண்டு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு டேஸ்ட்டுக்கு. இப்போ வந்து இதை வந்து இதில் போட்டுருவேன், சேர்த்துருவேன். அதாவது ஒரு பகுதியை வந்து முன்னாடி போட்டுடுறேன்.
இல்ல முக்காவாசி போட்டுருவேன். முக்காவாசி கொஞ்சோண்டு எடுத்து பொடி பண்ணி வச்சுப்பா. லாஸ்டா அது போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பொடி பண்ணி போட்டா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால அப்படி போடுவோம். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே குறுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை வெல்லம் எது உங்ககிட்ட இருக்கோ அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எப்பயும் மற்ற குழம்புக்கெல்லாம் வெல்லம் நாட்டு சக்கரைலாம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். பின்னாடி கொதிக்கட்டும். இந்த கல்யாண வத்த குழம்பு கொச்சிட்டே இருக்குல்லங்க, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக ஒன்று தோரம்பருப்பு பூண்டு துவையல் செஞ்சு காட்ட போகிறேன். ஓ அதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஓ இதை முடிச்சோடனே அதை ஆரம்பிப்பேன். ஆமாங்க. ஓகே ஓகே சூப்பர். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இது பண்ணுவியா? ஆமாங்க. வெரி குட் வெரி குட். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து இப்போ நல்லா இது எண்ணெய் கட்டி வருது. இப்போ கட்டி இதுவாகுது இல்லையா? இப்போ பாருங்க கடைசியாக இந்த தூள் கொஞ்சோண்டு தூள் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையும் போட்டுக்கணும். தூள் அந்த தூளையும் போட்டுக்கணும். இந்த கருவேப்பிலையும் போட்டு கொதிக்கலாம். தேவையில்ல அவ்வளோதான். புளிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ண வேண்டியதானே? சூப்பராக. அது வந்து இது வந்து சுண்டைக்காவும் மணத்தக்காளி வத்தல் கல்யாண வீட்டு காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, வத்தக்குழம்புன்னு. சூப்பர். சுவையான கல்யாண வத்தக்குழம்பு சுண்டக்காய் மணத்தக்காளி வத்தல் போட்டு செமையாக செஞ்சுருக்கு. இதுக்கு வந்து காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் கல்யாண வத்தக்குழம்பு இது. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கு போட்டு பசைஞ்சு நல்லா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே வந்து தேங்காய் தொகையில் பருப்பு தொகையில் தொட்டுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.